ஒடிசா மாநிலத்தில் ஃபானி புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஃபானி புயலின் கோர தாண்டவத்தால் ஒடிசாவில் கடும் சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு ஃபானி புயலால் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் புரி மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புரி மாவட்டம் குர்தா மாவட்டம் ஆகிய பகுதிகள் கடும் பாதிப்பை சந்தித்த பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இங்கு உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் குடும்பங்களுக்கு ஐம்பது கிலோ அரிசி இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பாலிதீன் ஷீட்கள் ஆகியவை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு தமிழக அரசு பத்து கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கர் பதினோரு கோடி ரூபாயும் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தலா பத்து கோடி ரூபாயும் குஜராத் ஐந்து கோடியும் அறிவித்துள்ளது இது முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் சேனலை செய்யுங்கள்